அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையும் வாங்க விற்கவும் நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக வரவிருக்கும் டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பீட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்கு பற்றிய செய்திகளை. பங்கு சந்தை முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பங்கு சந்தையை முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து முடிவெடுக்கவும். இதுதான் டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோ பார்த்துடலாம். இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் கொஞ்சம் முன்னாடி. இப்போ இது ரெண்டாவது வீடியோ. ஸோ இரண்டு நாலஞ்சு ஸ்டாக் தான் இருக்குது. முதலாவது பங்கு ACCELYA சொல்யூஷன் இந்தியா லிமிடெட். இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா 25 கோடியே 21 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த குவார்ட்டரை காட்டிலும் -24% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா கடந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 33 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. பட் இயர் ஒன் இயரில் 47% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 17 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இயர் ஒன் இயர் 47% உயர்ந்திருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் 24% டவுன் ஆயிருக்கு. மேலும் இந்த ஸ்டாக் இன்றைக்கி அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 35 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு. இது டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 2.12% கிட்டத்தட்ட 2.5% வருது டிவிடெண்ட் ஈல்டு. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1649. இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 2 February சொல்லியிருக்காங்க. எக்ஸிட்டும் 2 February தான். எனது TPS1 கேட்டகரி. மேலும் இந்த டிவிடெண்ட் வந்து பேவெட் பண்ணுற டேட்டு பார்த்திங்கன்னா 21 February இந்த பேமெண்ட் டிவிடெண்டாக பேவெட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லா ஸ்டாக்குமே அவங்க டிவிடெண்ட் பே அவுட் டேட்டையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நாங்கள் பேமெண்ட் பண்ணிடுறோங்கிறத சீக்கிரமாக சொல்லிடுறாங்க. இது செபியோட முயற்சி தான் சொல்லணும். ரெண்டாவது பங்கு கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்க கரண்ட் பேப்பர்ஸ் 167. இவங்களோட போர்டு மீட்டிங் வர 10 February 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைனான்சியல் ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. ரெக்கார்டு இன்னும் அறிவிக்கல. ஸோ 20 இவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இவங்க 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் 3 ரூபாயும் செப்டம்பரில் 60 பைசாவும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே டிவிடெண்ட் குறைஞ்ச மாதிரி தெரியும். பட் இதுக்கு காரணம் வந்து அவங்க ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறது 2 ரூபாயை ஸ்பிட் பண்ணாங்க. ஸோ 1:5 ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் டிவிடெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. மேபி இந்த தடவை கொடுத்தாங்கன்னா 60 பைசாலேருந்து 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 3 ரூபா கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி உள்ள டிவிடெண்ட்டு. ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் வந்து 60 பைசா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 50 லேருந்து 60 பைசா டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட். மூணாவது பங்கு MEIS ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 814. இவங்களோட போர்டு மீட்டிங் வர 1 February 2023 நடக்கிறதுக்கு. February 1 அன்றைக்கி போர்டு மீட்டிங்கில் இன்டர் மீடியம் கொடுத்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைனான்சியல் ரிசல்ட்டு அறிவிக்கிறாங்க. ரெக்கார்டு இன்னும் அறிவிக்கல. வாங்க இவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்துலாம். இவங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 தடவை 1.75 ரூபாவும் ஃபெப்ரவரியில், ஆகஸ்ட்டில் 1.75 ரூபாவும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை 1.75 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம MEIS ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட்லேருந்து. இது ஒரு கணிப்பு தான், உறுதி இல்லை. நாலாவது பங்கு வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 150. இவங்க ஆல்ரெடி பைபேக் குறித்து அறிவிச்சிருந்தாங்க. அவர் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பைபேக் பண்ணுறாங்க. அப்பவுமே பைபேக் அறிவிச்சிருந்தாங்க 200 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறோம். பட் ரெக்கார்டேட் அறிவிக்கல. ஸோ இன்றைக்கி தான் ரெக்கார்டேட் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்டேட் பார்த்திங்கன்னா 13 February 2023. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் பைபேக்குங்கிறது லக் பேஸ் தான். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் எல்லாத்துக்குமே பைபேக்கில் அப்ளிகபிள் ஆகாது. அவங்க பைபேக்கில் வாங்க மாட்டாங்க ஷேரை. நம்ம 10 ஷேர் 100 ஷேர் வச்சுருந்தாலும் அவங்க வாங்குறது 1 or 2 ஷேர் தான் வாங்குவாங்க. சிலரும் ஒன்று கூட வாங்க மாட்டாங்க. பட் அப்ளை பண்ணுறது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அது ஒரு லக் பேஸ் தான். நம்ம லக்கில் எடுத்ததான் எடுத்தபடி. சில இது ரிசர்வ் கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் வந்தோம்னா எடுப்பாங்க. அதுவும் 1-2 தான் எடுப்பாங்க. பட் பைபேக்குங்கிறது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. பட் இது டெண்டர் ஆஃபர் தான். ஸோ நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் நல்ல ஒரு பைபேக் தான். 150 ரூபா ஸ்டாக் ப்ரைஸு. பட் அவங்க பைபேக் பண்ணது 200 ரூபா கிட்டத்தட்ட 50 ரூபா அதிகமாக பைபேக் பண்ணுறாங்க. அதுக்கு ரெக்கார்ட் எடுத்து 13 February 2023 இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த பைபேக்கில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 5வது ஸ்டாக்கு KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 702. இவங்க ஆல்ரெடி போர்டு மீட்டிங் 31 ஜனவரி நடக்க இருக்குது. அதில் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்கப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி சொல்லி இப்பவும் அதை தான் சொல்கிறாங்க. பட் என்னென்னா இன்றைக்கி ரெக்கார்ட் டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட்டாக 10 February சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா 35 ஜனவரி நடக்க இருக்க போர்டு மீட்டிங்கில் அவங்க அறிவிக்கிற இன்டர்வியூ டிவிடெண்ட் கிடைக்கும். அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. மேலே ஒரே ஒரு ஸ்டாக்கோட ஃபைனான்ஷியல் ரிசல்ட்டை பார்த்தோம்னா இண்டஸ்டவர் லிமிடெட். டிவிடெண்ட் அள்ளி கொடுக்குறதுல ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்காக இருந்துச்சு ஒரு காலத்தில். பட் இப்போ கொஞ்சம் காலமாக போன வருஷத்துலேருந்து அவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா கம்பெனி லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 78 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதே குவார்ட்டரில் 1571 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இன்றைக்கி அப்படியே தலைகீழ 708 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவில் சேல்ஸ்னால் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதுதான் மெயின் லாஸுக்கு காரணமாகவும் தெரியுது. ப்ளஸ் ஒரு அதர் இன்கமில் ஒரு 400 கோடி ரூபா போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. மற்றபடி சேல்ஸ்னால் அதே அளவுக்கு தான் சேல்ஸ் நடந்திருக்கு. அதேமாதிரி டெப்ரிஷியேஷன் அதிகமாக இருக்குது.
ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேயே அவங்க மைனஸில் போயிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட்டிங் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ப்ளஸ்ஸு அதர் இன்கம், அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட்டு வெளியே போயிருக்கு, அதனால தான் இந்த லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய லாஸ் தான் இண்டஸ்டவர் லிமிட்டெடுக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதான் ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க, 78 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நியூஸ் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். இது டிஸ்க்ளைமர் தான், இன்றைய செய்தியின் அடிப்படையில் பங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டன, நாங்கள் எந்த ஒரு பங்கையும் பரிந்துரைக்கவில்லை, இது ஒரு செய்தி மட்டுமே. மேலே இது போன்ற செய்தி உடம்புடன் பெற நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் டெய்லி அப்டேட்டாக இருக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி.